தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை வரும் 21ஆம் தேதி வரை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தொற்று பாதிப்பு அதிகமுள்ள கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் சில தளர்வுகள் மட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள் மற்றும் அலுவலகம், வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகள் இ பதிவுடன் அனுமதிக்கப்படும். மின்பணியாளர், பிளம்பர்கள், கணினி மற்றும் இயந்திரங்கள் பழுது நீக்குபவர்கள் மற்றும் தச்சர் போன்ற சுய தொழில் செய்பவர்கள் சேவை கோருபவர்கள் வீடுகளுக்கு சென்று பழுது நீக்கம் செய்ய காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இ பதிவுடன் அனுமதிக்கப்படுவர். இருசக்கர மற்றும் கார் பழுது நீக்கும் கடைகள் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். வாடகை வாகனங்கள், டாக்ஸிகள், ஆட்டோக்களில் பயணிகள் இ பதிவுடன் செல்ல அனுமதிக்கப்படும். தொற்று பாதிப்பு குறைவாக உள்ள பிற 27 மாவட்டங்களில் சலூன் கடைகள் குளிர்சாதன வசதி இல்லாமல் ஒரு நேரத்தில் 50% வாடிக்கையாளர்கள் மட்டும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை அனுமதிக்க வேண்டும். அரசு பூங்காக்கள், விளையாட்டுத் திடல்களில் காலை 6 மணி முதல் காலை 9 மணி வரை நடைப்பயிற்சிக்காக மட்டும் திறக்கப்படும். வீட்டு உபயோக மின்பொருட்களின் பழுது நீக்கும் கடைகள் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். டாஸ்மாக் கடைகள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளும் இயங்கலாம். பள்ளி, கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கை தொடர்பான நிர்வாக பணிகள் அனுமதிக்கப்படும். வீட்டு வசதி நிறுவனம், வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் அனைத்து காப்பீட்டு நிறுவனங்கள் 33% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும். தமிழகத்தில் கொரோனா பாதிப்புக்கு மேலும் 378 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 172,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் 15,757 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 29,243 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். சிகிச்சையில் இருப்போர் எண்ணிக்கை 174,802 உள்ளது. அதிகபட்சமாக கோவை மாவட்டத்தில் 21,187 பேர் தற்போது சிகிச்சையில் உள்ளனர். சென்னையில் அதிகபட்சமாக 59 பேர் உயிரிழந்துள்ளனர். சிகிச்சை பெற்று வந்தவர்களில் இணை நோய் இல்லாத 80 பேர் இறந்துள்ளனர். கேரளாவில் நேற்று ஒரே நாளில் 14,233 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று கொரோனாவால் 173 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 15,355 பேர் குணமடைந்துள்ளனர். கேரளாவில் தற்போது 134,000 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் நோய் தொற்று பரவலை தடுக்கும் விதமாக கேரளாவில் ஊரடங்கு வரும் ஜூன் 16ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி வெள்ளப்பட்டி கடற்கரை பகுதியில் சந்தேகப்படும்படியாக சுற்றித் திரிந்த வெளிநாட்டைச் சேர்ந்த நபரிடம் தூத்துக்குடி மாவட்ட கியூ பிரிவு போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜொனத்தன் தோன் என்பது தெரியவந்தது. பெங்களூரில் தூத்துக்குடி வந்த அந்த நபர் போதைப்பொருள் வாங்குவதற்கு சட்டவிரோதமாக படகு மூலம் இலங்கைக்கு செல்வதற்காக தூத்துக்குடியில் தங்கியிருந்தது தெரியவந்தது. பிடிப்பட்ட ஜொனத்தன் மீது மும்பை காவல் நிலையத்தில் பல்வேறு போதைப்பொருள் கடத்தல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜொனத்தன் தங்கியிருந்த ஹோட்டல் அறையிலிருந்து 2 விலை உயர்ந்த செல்போன்கள், இந்தியா, துபாய், இலங்கை, நேபாளம், வங்காளதேச நாட்டு கரன்சிகள், இங்கிலாந்து நாட்டின் 2 பாஸ்போர்ட், இந்திய நாட்டு பாஸ்போர்ட் 1 ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இந்திய நாட்டின் கோவா கடற்கரை வழியாக சர்வதேச நாடுகளுக்கு போதைப்பொருள் கடத்துவதற்காக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் கோவாவைச் சேர்ந்த பெண் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு இந்திய குடியுரிமை பெற்றுள்ளார் என்பதும் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட ஜொனாதன் மருத்துவ பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். அங்கு அவருக்கு காய்ச்சல், வெப்ப பரிசோதனை, இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பரிசோதனைகள் நடத்தப்பட்டது. இதையடுத்து அவர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தூத்துக்குடி நீதிமன்ற ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் ராஜகுமாரேசன் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். சென்னை கிழக்கு தாம்பரம் கௌரிவாக்கத்தில் தனியார் பல் மருத்துவமனையில் பூட்டை உடைத்து சிலர் கொள்ளை முயற்சியை அரங்கேற்றியுள்ளனர். அதேபோல் மேற்கு தாம்பரம் குள்ளக்கரை தெருவில் லட்சுமணன் என்பவரது அரிசி கடை, ஆறுமுகம் என்பவரது பால் விற்பனை கடை என அடுத்தடுத்து கடைகளில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து புறநகர் பகுதிகளான சேலையூர், கிழக்கு தாம்பரம், மேற்கு தாம்பரத்தில் கடையின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் அதிகளவில் அரங்கேறி வருவது வணிகர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
திருவாரூர் மாவட்டம் கச்சனம் கிராமத்தில் வேளாண் உதவி இயக்குநர் சாமிநாதன் தலைமையில் நேரடி விதைப்பு பணியை தொடங்கி வைத்து விவசாயிகளுக்கு நேரடி விதைப்பு குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வேளாண் உதவி இயக்குநர் சாமிநாதன் துருத்துறைப்பூண்டி பகுதிகளில் சுமார் 3000 ஹெக்டேர் பரப்பளவில் குருவி சாகுபடி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். கடைமடை பகுதியில் நாற்றுவிட்டு நடவு செய்தால் குருவி நெல் அறுவடை நேரத்தில் வடகிழக்கு பருவமழை வந்து பயிர்களை பாதிக்கும் காரணத்தினாலேயே முன்கூட்டியே அனைத்து விவசாயிகளையும் வேளாண்மைத்துறை சார்பில் நேரடி விதைப்பு செய்ய கேட்டுக் கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே குறிஞ்சி நகரைச் சேர்ந்தவர் செல்லப்பாண்டி. இவரது மனைவி சுதா. அவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டதால் ராஜாஜி மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து சென்றுள்ளனர். மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அருகே சென்றபோது சுதாவுக்கு பிரசவ வலி அதிகமானதை அடுத்து அவசர மருத்துவ உதவியாளர் லோகமணி பிரசவம் பார்த்ததில் பெண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் ஆபத்து காலத்தில் திறம்பட செயல்பட்ட மருத்துவ உதவியாளர் லோகமணி மற்றும் வாகன ஓட்டுநர் பரணிக்கு பாராட்டுகள் குவிகின்றன. தற்போது தாயும் சேயும் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நலமுடன் உள்ளனர். கொரோனா தொற்றின் காரணமாக மக்கள் தற்போது அதிக அளவில் முகக்கவசங்களை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் முகக்கவசங்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முகக்கவசங்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கோவையில் பெரும்பாலான மருந்தகங்களில் முகக்கவசம் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவது தெரிய வந்துள்ளது. தமிழ்நாட்டோட மலர் அது தாமரை பூவா? தமிழ்நாட்டோட மலர் குறிஞ்சி பூ. மல்லிகை? தமிழ்நாட்டோட மலர் வந்து தமிழ்நாட்டோட மலர் ஒரே பூ தான், தாமரை பூ தான். அதை பற்றி தெரியல. தாமரையா? ரோஜா. தமிழ்நாட்டோட மல்லிப்பூமா? தாமரை. தாமரைன்னு நினைக்கிறேன். தாமரை. தாமரையா? தாமரைன்னு நினைக்கிறேன். தாமரையா சொல்றதே அது வெக்கமாக இருக்கு எனக்கு. செங்காந்தன் மலர். செங்காந்தன் மலர். கோபிச்செட்டிப்பாளையம் முழுவதும் உள்ள மருந்தகங்கள் மளிகை கடைகள் அனைத்தும் காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே இயங்க கோபிச்செட்டிப்பாளையம் வணிகர் சங்கம் மற்றும் மருத்துவ சங்கம் சார்பில் முடிவெடுக்கப்பட்டு அனைத்து மளிகை கடைகள் மற்றும் மருந்தகங்களும் மதியம் 2 மணிக்கு அடைக்கப்பட்டன. அவசியம் மருந்து மாத்திரைகள் தேவைப்படுபவர்களுக்கு மாற்று ஏற்பாடாக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் செயல்படும் மருந்தகங்களில் மருந்துகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் மருத்துவரின் ஆலோசனை சீட்டு இருந்தால் மட்டுமே மாத்திரைகள் வழங்கப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் கொரோனா சிகிச்சை மையத்தில் என்ஜாயி என்ஜாமி பாடலுக்கு நோயாளிகள் மற்றும் மருத்துவர் உற்சாக நடனமாடினர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் டிபி சென்டரில் கொரோனா சித்த மருத்துவ சிகிச்சை மையம் செயல்பட்டு வருகிறது. சிகிச்சையில் இருப்பவர்களிடம் கொரோனா அச்சத்தை போக்க சித்த மருத்துவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சித்த மருத்துவர் விக்ரம்குமார் மற்றும் கொரோனா நோயாளிகள் என்ஜாயி என்ஜாமி பாடலுக்கு உற்சாக நடனமாடினர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே ரயிலடி சாலையில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 500,000 லிட்டர் குடிநீர் வீணாக சீனிவாசபுரம் வாய்க்கால் முழுவதும் பெருக்கெடுத்து ஓடுகிறது. உடைப்பு ஏற்பட்டு 20 நாட்களுக்கு மேலாகியும் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே கீழ்வேளூர் தாலுகா முழுவதும் 40 வருவாய் கிராமங்களுக்கு செல்லும் இந்த கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாய் உடைப்பை உடனடியாக பழுது நீக்கம் செய்து சீரான குடிநீர் வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தேனி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக நோய் தொற்றின் தாக்கம் சற்றே குறைய தொடங்கியுள்ளது. கடந்த 2-3 நாட்களாக தினசரி பாதிப்பு 200 கீழ் பதிவாகி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 1556 பேரின் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதில் புதிதாக 146 பேருக்கு மட்டுமே கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொரோனா இரண்டாவது அலை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. 35,000 மேற்பட்டோர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சுமார் 300 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் பர்கூர் பேரூராட்சி மற்றும் தேசிய வியாபாரிகள் கூட்டமைப்பு சார்பில் பர்கூரில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் 60 படுக்கை வசதியுடன் கூடிய சிறப்பு சிகிச்சை மையம் துவக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அடுத்த கல்லாவி காவல்துறையின் சார்பில் கொரோனா விழிப்புணர்வு நாடக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நாடகத்தில் அசுரன் மற்றும் யமதர்மன் வேடமணிந்தவர்கள் தெருக்கூத்து பாடல்கள் மூலமாக விலகியிருப்போம், வீட்டில் இருப்போம், கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியே வரவும், தேவையின்றி வெளியே வரக்கூடாது, கட்டாயம் கைகளை அடிக்கடி கழுவ வேண்டும் எனவும் பாடல்கள் மூலமாக அறிவுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு வீடாக சென்று முகக்கவசங்கள் மற்றும் கபசுர குடிநீர் பொடிகளையும் வழங்கி பொதுமக்கள் அனைவரும் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் தனி மனித இடைவெளியை கடைபிடித்து வீட்டிலேயே இருக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார். பின்னர் சட்டமன்ற அலுவலகத்தில் காது கேளாதவர்களுக்கு காது கேட்கும் கருவியை தனது தொண்டு நிறுவனமான CVB பவுண்டேஷன் மூலமாக 12,000 ரூபாய் மதிப்புள்ள கருவிகளை அவர் வழங்கினார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த கொளத்தூர் செட்டிப்பட்டி பரிசல் துறை பகுதியில் கர்நாடக மாநிலத்திலிருந்து பரிசல் மூலமாக மதுபாட்டில்கள் கடத்தி வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டபோது சந்தேகத்திற்கிடமான சுட்டித்திருந்த 3 பேரை பிடித்து விசாரணை செய்தனர். அவர்கள் கர்நாடக மாநிலத்திலிருந்து பரிசல் மூலம் மதுபாட்டில்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்து போலீசார் அவர்களிடமிருந்து 240 மதுபாட்டில்கள் மற்றும் 5 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் காவல் நிலையம் முன் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது கர்நாடக மாநிலம் மைசூர் பகுதியிலிருந்து காய்கறிகள் ஏற்றி வந்த மினி லாரியை சோதனையிட்டபோது மூட்டைகளுக்கிடையே கர்நாடக மதுபானங்கள் இருந்தது தெரியவந்தது. 732 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்து போலீசார் ஓட்டுநரை கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கல்லாவி காவல் நிலையம் சார்பாக கள்ளச்சாராயம் தடுப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த வகையில் ஒளிபெருக்கி மூலமாக கள்ளச்சாராயம் குடிப்பதால் கண் பாதிக்கும், உயிரிழப்பு ஏற்படும் என்றும், கள்ளச்சாராயம் காய்ச்சுவது மேலும் உயிரிழப்புகளுக்கு நாமே வழிவகுக்கும் என்றும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் குறித்த தகவலை காவல்துறைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் போலீசார் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். பழைய ஆற்றுப்பாலம் அருகே சில இளைஞர்கள் மறைந்து இருப்பதைக் கண்டு அவர்களை பிடித்து விசாரித்தனர். அப்போது கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்ட பாண்டியனின் நண்பர்கள் தாங்கள் எனவும், நண்பனை கொலை செய்த வழக்கில் சிறையில் இருந்த சிலர் ஜாமீனில் வெளிவந்துள்ளதால் அதில் யாரேனும் ஒருவரை கொலை செய்து அந்த வழக்கிற்கு ஆகும் செலவிற்காக அவ்வழியே செல்பவர்களிடம் வழிப்பறி செய்ய இருந்ததாக கூறியுள்ளனர். அவர்களிடமிருந்து அரிவாள், கத்தி போன்ற ஆயுதங்களை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்தி 6 பேரை சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பி ஓடிய கார்த்திகேயன், ஐயப்பன், மணிகண்டன் ஆகிய 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். நீங்கள் சொன்னதே தான் மேடம், எல்லாம் ஃபாலோ பண்ணணும். வீட்டிலே இருக்கணும், வெளியே வரக்கூடாது. ரூல்ஸ் மெயின்டைன் பண்ணால் நல்லா குறையுது. இந்த புற்றுநோய்ன்றது பரவறதுக்கு காரணமே வெளியே வந்து சுற்றுறதுனால, அது இல்லாமல்னா கரெக்டாக வரும். நல்லா பண்ணுறேன், சூப்பராக பண்ணுறேன். கொரோனா பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து தடுப்பூசி தான் போடணும். தடுப்பூசி நல்லா தடுப்பூசி கண்டினியூ கரெக்டாக போனால் நல்லாயிருக்கும். நம்ம ஒழுக்கத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம வீட்டில் எந்த வேலைக்கு, முக்கியமான வேலைக்கு போகணும், மற்ற நேரம் வீட்டில் இருக்கணும். இந்த சிச்சுவேஷனில் வேக்சினேஷன் இஸ் தி ஓன்லி க்யூர். அதை தவிர வீட்டிலே இருக்கணும், எசென்ஷியல்ஸ்க்கு வெளில வரணும்.
பட் மாஸ்க் வேக்சினேஷன் தான் ஒரு டெம்பரரி பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கும். அவ்வளோ ஸோ வேக்சினேஷனை ஸ்பீடப் பண்ணணும், அதுதான் நமக்கு கவர்மெண்ட்டோட குறுக்குறையாக இருக்கும். மக்கள் வந்து மாஸ்க் கண்டிப்பாக போட்டாகணும், மாஸ்க் இல்லாமல் வெளியே வரக்கூடாது. அத்தியாவசியத்துக்கு மட்டும்தான் வெளியில் வரணுமே தவிர மற்றதுக்கு தயவு செஞ்சு வராதிங்க. நம்ம உயிர் நம்மக்கிட்ட, நம்ம உயிர் நம்ம குடும்பத்துக்கிட்ட. நம்ம வெளியில் போகிறோம், வரோம், கொள்கிறோம், எல்லாமே பண்ணுறோம், நம்ம குடும்பத்துக்கு தான் அந்த இதாகுது. அதனால் பப்ளிக்குக்கும் வேண்டாம், என்ன அவசியமாக இருக்கோ அதுக்கு மட்டும் வெளியில் வாங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு வெளியில் வராதிங்க. அது மாதிரி கவர்மெண்ட்டுக்கிட்டே ஒன்று தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், மக்களுக்கிட்ட சிறு வணிகம் இருக்கிறதுக்கிட்ட தயவு செஞ்சு ஏதாவது உதவி பண்ணுங்கள். முக ஸ்டாலின் அவர்கிட்ட தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன், நாங்களும் சிறு வணிகம் தான், கடன் கட்ட முடியாமல் இன்றைக்கி ரொம்ப அவசரப்படுறோம் ஜனங்கக்கிட்ட, தயவு செஞ்சு அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கள். அதுதான் மெயின். இப்போது சாப்பாட்டுக்கு இல்லாமல் ரொம்ப ஜனங்க கஷ்டப்படுதுங்க, தயவு செஞ்சு அதுக்கு பண்ணுங்கள். இது நீங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப, நீங்கள் 31 நாள் நீங்கள் பண்ணது வந்து உங்களுக்கு கையை எடுத்து கும்பிடணும். இந்த கொரோனா கம்மியானதுக்கு காரணமே நீங்கள் தான் கூட சொல்லலாம், அந்தளவுக்கு நல்லா பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் ஊரடங்கு இருந்தால் நல்லாயிருக்கும் மேடம், மற்றபடி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டடாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லாக்டவுன் கொஞ்சம் கண்டினியூ பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இல்லாமல் இருக்கலாம் ஃப்ரீயாக, அவ்வளோதான். கவர்மெண்ட் சொல்கிற எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணோம், மாஸ்க் கம்பல்சரி, வேக்சின், ஸோ அவ்வளோதான். தருமபுரி மாவட்டம் தனியார் விதை மற்றும் பூச்சிக்கொல்லி தயாரிப்பு நிறுவனம் சார்பில் அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கோவிட் தொற்று பாதித்தவர்கள் சிகிச்சை பெறும் வகையில் 75 படுக்கைகள் மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்சனியிடம் வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ ஆக்சிஜன் உற்பத்தி ஆலை கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து கோட்டாட்சியர் துரைமுருகன் ஏற்பாட்டின் பேரில் வெளிநாட்டில் வாழும் நண்பர்கள் உதவியில் இறக்குமதி செய்யப்பட்ட 72 ஆக்சிஜன் சிலிண்டர்களை மருத்துவமனைக்கு மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் வழங்கினார். ஓசூரில் செயல்படும் இந்துஸ்தான் யூனிலிவர் சார்பில் சுமார் 29 லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களும், இதேபோல் போச்சம்பள்ளி சிப்காட் பகுதியில் இயங்கி வரும் மற்றொரு நிறுவனம் சார்பில் சுமார் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களும் அம்மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் உதகையில் காபி ஹவுஸ் சந்திப்பில் கொரோனா தடுப்பு பாதுகாப்பு குறித்து ஒலிபெருக்கி மூலம் காவலர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அப்போது முகக்கவசம் இல்லாமல் சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அபராதமும், சமூக இடைவெளி இல்லாமல் வாடிக்கையாளர்களை அனுமதித்த கடைக்காரர்களுக்கும் 500 ரூபாய் வீதம் அபராதம் விதித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கச்சேரி சாலையில் அப்துல் ரசாக் என்பவருக்கு சொந்தமான தோல் தொழிற்சாலை உள்ளது. இத்தொழிற்சாலையில் எதிர்பாராத விதமாக ஆட்டோ ஸ்ப்ரே பாய்லரில் தீப்பற்றி எரிந்தது. விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். பின்னர் அங்கு வந்த வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் ஊரடங்கு உத்தரவை மீறி செயல்பட்டு வந்ததாக தொழிற்சாலைக்கு சீல் வைத்தனர். சென்னை புழல் இலங்கை அகதிகள் முகாமில் சிறுபான்மை நலத்துறை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வரும் மக்கள் தங்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனுவினை அமைச்சரிடம் வழங்கினர். சென்னை அடுத்த ஆவடியில் முன்னாள் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தனது அறக்கட்டளை சார்பாக கணவனை இழந்த பெண்கள் 11 பேருக்கு 2 லட்சம் மதிப்பிலான தையல் இயந்திரங்கள், 350 நபர்களுக்கு மூக்கு கண்ணாடிகள் உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கினார். தூத்துக்குடியில் கொரோனா ஊரடங்கினால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு நிவாரண உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நிவாரண தொகுப்புகளை வழங்கினார்.